அன்னிக்கே சொன்னேன், நான் சொல்றேன் இந்த நாலு விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. என்ன சொன்னா சொன்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஒன், நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணிக்கோங்க. நம்பர் டூ, இந்த ஃபினான்ஷியல் கோல் அட்டன் பண்றது நம்ம கிட்ட எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அத்தனை வருஷத்துக்கு அத்தனை மாசத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்பர் த்ரீ, எவ்வளவு ரிஸ்க் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணும். நம்பர் ஃபோர், இந்த ஒரு ஹாரிசான்ல இவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம்னா நமக்கு தேவையான ரிட்டர்ன் வருமா அப்படின்றத பாக்கணும். இந்த நாலு விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மோ மிட் டேர்மோ லாங் டேர்மோ கண்டிப்பா உங்களுக்கு போதுமான அளவு ரிட்டர்ன்ஸும் வரும். அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு உங்களோட ஃபினான்ஷியல் கோலை அட்டைன் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்சனல் ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளோட ஃப்ரீடம் ஆப் போய் இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க.